ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு வாரத்தோட முதல் நாள் திகைக்கிழமை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தினா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்ட் ஆண்ட்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலேயும் உயர்ந்து பதினோராயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது ட்ரேடான பங்குகளில் நாற்பத்தி மூணு ஸ்டாக் பாசிட்டிவ் ஏழு ஸ்டாக் டிக்ளை க்ளோஸ் ஆயிருந்தது இண்டைசஸ் வைஸில் எல்லா இண்டைசஸ்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆனதை நம்ம இங்கே பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் மிட் கேப் ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி ஸோ எல்லா செக் இன்டைசஸ்மே இன்றைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கலாம் செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி பேங்க்கு பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜ் உயர்ந்து இருநூத்தி நாலு புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டார் இருநூறு புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து எட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபினான்ஸ் சர்வீஸ் நூற்றி ஒரு புள்ளிகள் உயர்ந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு எஃப்எம்சிஜி மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆகிருக்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம் ஐடி செக்டார் மட்டும் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் டவுன் ஆகி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருபது புள்ளிகள் குறைந்து க்ளோஸ் ஆகிருக்கு அதர் இண்டைஸில் நம்ம கவனிக்க வேண்டியது கமாடிட்டிஸ் எனர்ஜி இன்ஃப்ரா எம்என்சி எல்லாமே இன்றைக்கி நல்ல பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆகிருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கலாம் ஐடி செக்டார் ஆனதுக்கு முக்கிய காரணமாக இருபத்தி ஆறு பைசாவுக்கு மேலே குறைந்து அறுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தெட்டு பைசா அப்படிங்கிற நிலையில் யுஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ போனது இன்றைய ஐடி செக்டார் டவுனுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேண்டில் வைஸில் பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில ஃபார்ம் பண்ணியிருக்கு தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலியை ஆரம்பித்தது இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு அதாவது பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற டவுனில் இருந்து மீட் மீண்டு இன்றைக்கி பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பதினோராயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் ஓப்பனான நிஃப்டி ஃபிஃப்டி பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் ஹை போயிட்டு பதினோராயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற டே லோ ஓப்பன் லோவை பிரேக் பண்ணாமல் பதினோராயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஒரு இந்த ஒரு உயர்வு வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறமா இந்த ப்ரைஸை வந்து இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்கிறது நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து ஃபண்டமெண்டலாக இன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரேலியை வந்து நம்ம உடனே போய் இன்னும் மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிற ரேலியை வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வச்சுக்கணும் நம்ம எதுக்காக ஸ்டாக்கை பை பண்ணுறோம் ஸ்டாக்கு வந்து நியூஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால பை பண்ணுறோமா இல்லை மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால பை பண்ணுறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம அடுத்த வீடியோவில் அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்னா முடிவடைந்த மார்க்கெட்டில் பாசிட்டிவிட்டியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் ஆயிரத்தி ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும் தொள்ளாயிரத்தி பதினோரு ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் நூற்றி எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு காட்ஃப்ரே பிளிப்ஸ் இந்தியா இந்த ஸ்டாக் இன்னைக்கு பத்து பர்சன்ட்க்கு மேலே ப்ராஃபிட்டபிளாக போனதுக்கு முக்கிய காரணம் நியூஸ் ரிப்போர்ட் ஸோ ஃபார் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து இந்த நிறுவனத்தில் வரப்போகுது அப்படிங்கற பாசிட்டிவான நியூஸ் இந்த பங்கோட உயர்வுக்கு முக்கிய காரணமா அமைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து என் பி இந்த ஸ்டாக் மூணு வரைக்கும் ரேலி ஆனதுக்கு முக்கிய காரணம் ராய்பூர் ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு இந்த பங்கோட விலையை உயர்வுக்கு முக்கிய காரணம் அடுத்து பாரதி ஏர்டெல் இந்த ஸ்டாக் வந்து எட்டு பர்சன்ட் மேலே ஜம்ப் ஆகிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாரதி டெலிகாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீனோன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த பங்கு இந்த பாரதி ஸ்டா ஏர்டெல்லோட ஸ்டாக்ஸை வந்து அவங்க வந்து ஹோல்டிங் ஸ்டாக்கை வந்து அவங்க ப்ரோமோட்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து இந்த பங்குக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி திலீப் பில்கான் ஸோ இந்த ஸ்டாக்கோட பங்கு சிக்ஸ் 1% rally ஆனதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட புது பட்ஜெட் புது ப்ராஜெக்ட் அந்த பங்குக்கு நல்ல ஒரு rally கொடுத்திருக்கு. State Bank of India எட்டு 2.8% இன்னைக்கு உயர்வு போனதுக்கு காரணம் பப்ளிக் செக்டர் லெண்டர் லெண்டர் சொல்லலாம். இந்த டெபாசிட் ஷார்ட் டம் லோன் செய்துக்கலாம் வந்து ரெப்போ ரேட் குறைச்சத முன்னிட்டு இவங்க குமி பண்ணிக்கிறது இந்த பங்கோட ஏற்றத்துக்கு முக்கிய காரணம். அடுத்து Jet Airways வந்து ஒரு வந்து கெயின் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஏர்லைன் கம்பெனி வந்து லோன் ரிசீவ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லருந்து ஸோ அது வந்து இந்த பங்கோட உயர்வுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அடுத்த ஐடிபிஐ பேங்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு ரேட் போனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கோடி வரத்து உள்ள நான் பெர்ஃபார்மிங் அசட்டை வந்து இவங்க செல் பண்ணது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக அமைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பங்குகள் எல்லாமே பாசிட்டிவ் ஆனதுக்கான காரணங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த காரணங்கள் நாளைக்கு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய அடுத்த சில பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பாரதி ஏர்டெல் இன்றைக்கி எட்டரை பர்சன்டேஜ்க்கு மேலே நான் ஏற்றம் கொடுத்து முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து ஹின் பெட்ரோ அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே உயர்ந்து இரநூத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு பிபிசிஎல் ஐந்து பர்சன்டேஜ்க்கு மேலே உயர்ந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு எச்ஆர் மோட்டார்ஸ் அஞ்சு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட உயர்ந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்தது

most active scripts அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வேல்யூவில் ரிலையன்ஸு மூணு பர்சன்டேஜ்க்கு மேலே உயர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற லெவலில் க்ளோ ட்ரேட் க்ளோஸ் முடிஞ்சிருக்கு இன்ஃபி ஆக்ஸிஸ் பேங்க் எஸ்பிஐ பேங்க் டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி ஹெச்ஆர் மோட்டார்ஸ் மாருதி பாரதி ஏர்டெல் எஸ் பேங்க் இந்த பங்குகள் தொடர்ந்து வேல்யூவில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் சுஸ்லான் Power, ஆர்காம் ஐடியா சிஜி பவர் சவுத் பேங்க் இன்ஃபிபீம் நேஷனல் அலுமினியம் டாடா மோட்டார்ஸ் என்டிபிசி இந்த பங்குகள் தொடர்ந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் பை வால்யூமில் இருக்குது இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹை அண்ட் லோவை டச் பண்ண பங்குகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்த்தி ட்ரக்ஸ் லிமிடெட் ஆவாஸ் ஃபினான்ஷியஸ் லிமிடெட் அத்தானி கேஸ் லிமிடெட் அலகாபாத் பேங்க் த அனுப் இன்ஜினியரிங் லிமிடெட் அரவிந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட் ஆக்ஸிஸ் பேங்க் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே கோட்டாக் மகேந்திரா எம்எஃப் எல்லாமே வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் மொத்தம் இருபத்தி ஒன்பது பங்குகள் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ண முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் இருபத்தி மூணு ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஐசிஆர்ஏ லிமிடெட் அடுத்தது ஐசிஆர்ஏ பங்கு மட்டும்தான் 52 டூ வீக் லோ போனதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக அமைச்சிருக்கு ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஈவினிங் யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அதே மாதிரி கமாடிட்டீஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கூடுதல் தகவலாக செக் பண்ணலாம் crude oil அண்ட் brent ஆயில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிட்டிருக்கு பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பெர்சன்டேஜ் ட்ரேட் ஆயிட்டிருக்கு குரூடில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து அப்படிங்கிற அளவில் பிரென்ட் ஆயில் பாயிண்ட் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்திய கமாடிட்டியில் கோல்ட் சில்வர் நல்ல டவுனில் இருக்குது நூறு புள்ளிகளுக்கு மேலே குறைந்து குரூடாயில் எழுவத்தி புள்ளிகள் பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர் நிக்கல் எல்லாம் டவுனில் இருந்தாலும் லெட்டு ஜிங்க் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல் யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் யுஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேட் இருக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் நிற்கி பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி மூணு புள்ளிகள் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன மார்க்கெட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கூடுதலாக ஷேர் பண்ணலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பேசும்போது நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கு நான் நம்புகிறேன் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் கிரேட் டே நன்றி